இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் கேரட் தோசை. அதுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போது தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் மீடியம் சைஸ் தோசையாக ஊற்றிக்கலாம். நான் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட் போட்டுக்கலாம். அடுத்தது பொடி பொடியாக அரைஞ்ச கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை நல்லா அழுத்தி விடுங்க, தோசையில் நல்லா செட் ஆகிற மாதிரி. மாவாக இருக்கும்போதே அழுத்தி விட்டால் தான் நல்லா செட் ஆகும், இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக தான் அழுத்தி விடுறது. இப்போ இதில் நான் கீ விட போகிறேன். நெய் நீங்கள் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.